hi friends yala rikong வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம இப்ப பார்க்க போறது இன்னைக்கு பங்கு சந்தை எப்படி முடிவடைஞ்சிச்சு ஸோ அதுல என்னென்ன விஷயம் எல்லாம் கவனிக்கணும் இன்னைக்கு வந்திருக்கிற டிசிஎஸ் ரிசல்ட் குளோபல் மார்க்கெட்டை பார்க்கும்போது நாளையோட பங்கு சந்தை கிரீன்ல போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் ட்ரேடர் சோன் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க நம்ம என்ன சி பார்த்தலாம் பத்தாயிரம் ஆயிரத்தி முப்பத்தி நாலு புள்ளி ஆறு அஞ்சுக்கு மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி அஞ்சுகள் அஞ்சு பாயிண்ட் வந்து இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கு ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு பெர்சன்டேஜ் டவுன் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து ஆறு மாசத்துல வந்த லோ ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு நிப்டியில ஒன்பது ஸ்டாக்கு பாசிட்டிவ் ஆகும் நாற்பத்தொரு ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆகும் ட்ரேட் ஆயிருக்கு செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா பேங்க் செக்டார் ஐநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளிகள் குறைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுக்கு முடிவடைஞ்சிருக்கு ஆட்டோ செக்டார் ஃபினான்ஸ் சர்வீஸ் எஃப்எம்சிஜி ஐடி மீடியா மெட்டல் ஃபார்மா பிஎஸ்சி பேங்க் பிரைவேட் பேங்க் எல்லாமே வந்து இன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆனது மார்க்கெட்டில் வந்து இறக்கத்துக்கு மிகப்பெரிய காரணமா அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம இண்டைசஸ் வைஸ் பார்த்தோம்னா மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கவனிக்கலாம் அடுத்து பிஎஸ்சி கிட்டத்தட்ட வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி நாலு புள்ளிகள் குறைஞ்சி ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று ஒன்பது பர்சன்டேஜ் இறங்கி முப்பத்தி நாலாயிரத்தி ஒன்று புள்ளி பதினஞ்சுக்கு பிஎஸ்சி மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு ஸோ இதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கலாம் என்னடா இன்றைக்கி கிரீனில் முடிச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு கேப்டவுன் கொடுத்து லோவில் ஓப்பனான மார்க்கெட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகும்போது லோ இன்னைக்கு டே லோல இருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அது நான் காலையிலேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் பத்தாயிரத்தி நூத்தி இருபது நூத்தி அறுபதுக்கு ஓப்பனான நிப்டி ஃபிஃப்டி பத்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் ஹை போயிட்டு பத்தாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பது வரைக்கும் லோ போயிருக்கு ஸோ லோ போ பத்தாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் லோ போனது க்ளோஸிங்கில் பத்தாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலுல முடிவடைஞ்சிருக்கு அதுதான் இந்த கிரீன் ஸோ இந்த கிரீன் வந்து நாளைக்கும் கண்டினியூ ஆகுமா லைக் இன்னைக்கு இறக்கத்தை நாளைக்கு

இந்த வாரம் இதை ஈக்குவல் பண்ணி கொடுக்குமா அப்படிங்கிறதுக்கு நம்ம ரீசன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த டிசிஎஸ் கியூ டு ப்ராஃபிட் ஸோ அந்த ரிசல்ட் வந்து ப்ராஃபிட்டில் வந்திருக்கு ஸோ ரெவென்யூ க்ரோ பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களோட டிஜிட்டல் க்ரோத் வந்து ரொம்ப வலுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இபிஐடியோட மார்ஜின் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன் லைனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் நாளைக்கு மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டு போகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது நேத்து எப்படி மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ் நிப்டி நெகட்டிவா போக ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இன்னைக்கு எஸ்டிஎக்ஸ் நிப்டி மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா பாசிட்டிவா போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு புள்ளி ஐம்பது பாயிண்ட் வந்து பாஸ் எழுபத்தி மூணு பாயிண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு இப்ப கரண்ட்ல யூஎஸ் மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் ஏசியன் மார்க்கெட் டவுனா இருந்தாலும் நிப்டி பாசிட்டிவா இருக்கு நாளைக்கு காலையில ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டியா இருந்துச்சுன்னா மார்க்கெட்டும் பாசிட்டிவா தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிப்டி நெகட்டிவா போயிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் நெகட்டிவா ஓப்பன் ஆகும் அது மட்டும் கிடையாதுங்க ஆயிலோட வில இன்னைக்கு இறங்கி இருக்கு இன்னைக்கு லோ பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்னு புள்ளி அறுபத்தி ரெண்டு இன்னைக்கு குரூடாயில் இன்வென்ட்ரி இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னும் கூட மா இன்னும் கூட அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது எழுபத்தி நாலு புள்ளி ஒன்னு ரெண்டு டாலர் ஸோ இன்னைக்கு டாலர் வந்து அதோட ஹை டச் பண்ணிருந்தாலும் இப்ப கரண்டா ஒரு எட்டு பைசா கிட்ட இறங்கி எழுபத்தி நாலு புள்ளி ஒன்னு ரெண்டுல இருக்கு ஸோ இந்த மூணு விஷயங்களும் டிசிஎஸோட ரிசல்ட்டும் நாளைக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவாக தொடங்க வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் போடுற வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் ஆன் டைமில் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கியூ டு ப்ராஃபிட் லெவலில் தொடர்ந்து மற்ற டெக்னாலஜிஸ் ஐடி செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எல்என்டி எல்என்டி டெக்னாலஜிஸும் வந்து அதோட கியூ டூ ரிசல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன்ஃபோசிஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி ஹெசிஎல் டெக்னாலஜி சிஎன்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து அதோட டூ ரிசல்ட் பாசிட்டிவாக தான் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ரிசல்ட் எல்லாம் ஐடி செக்டர் பாசிட்டிவாக போகுது அப்படின்னா பிளஸ் இந்த மூணு நியூஸும் வந்து கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா மார்க்கெட் மேபி வந்து இந்த வாரத்தோட ஓப்பனிங்கில் சஸ்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கலாம் பட் வந்து இது இப்போ ஆறரை மணிக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றது நாளைக்கு காலையில் மாலைக்கு மார்க்கெட்டில் முக்கியமான விஷயங்கள் டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் எப்படி இருக்க போது அப்படிங்கறத காலையில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஃபஸ்ட்டு நான் சொன்ன விஷயம்தான் டெக்னிக்கல் வியூவில் பார்க்கும்போது நிஃப்டி வந்து சிக்ஸ் மந்த் லோவை ஹிட் பண்ணியிருக்கு ஸோ வந்து மார்ச் லோ இப்போ பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டை வந்து இது வந்து இன்னைக்கு டே லோ வந்து பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது ஸோ நூற்றி முப்பத்தி எட்டை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அது மார்ச் லோவை வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் தமிழில் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே வந்து கிட்டத்தட்ட பங்கு சந்தையில் நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நேற்று வந்து மார்க்கெட் பாசிட்டிவா போனதை வச்சு மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து மேபி ஹோல்டிங்ஸ் எடுத்து வச்சிருக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஓபன் ஆன உடனேயே பங்கு சந்தையால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கோடி இழந்திருக்காங்க முதலீட்டாளர்கள் ஸோ ஒரு டவுன் லோ கொடுத்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது நாலு லட்சம் கோடி வந்து மார்னிங் ஓப்பனிங்லேயே இழந்திருக்காங்க ஸோ இதுக்கு தான் வந்து பிகினர்ஸ்க்கு நம்ம அடிக்கடி சொல்கிறது எப்பொழுதுமே வந்து பொசிஷனை கேரி பண்ணாதீங்க ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஏன்னா நாம் வந்து நம்ம வந்து அந்த கம்பெனியை பொறுத்து மட்டும் பண்ணி நம்ம வந்து டிசிஎஸ் ரிசல்ட் பேஸ் பண்ணி இன்னைக்கு டிசிஎஸ் வந்து நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா பிசிஎஸ் ரிசல்ட் மட்டும் நாளைக்கு மார்க்கெட் போக்க கொண்டு போறது கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டிசிஎஸ் மேபி வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது டிசிஎஸ் வந்து பாசிட்டிவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனா ஏன் டிசிஎஸ் இன்னைக்கு ஏறல கிட்டத்தட்ட அறுபது பாயிண்ட் வந்து இன்னைக்கு இறங்கிருக்கே அதுக்கு காரணம் மார்க்கெட் பங்குச்சந்தை சந்தை குளோபல்ல டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அதோட அது வந்து டிசிஎஸ் மார்க்கெட் எந்த போக்குல போதோ அந்த போக்குல அது போறதுக்கு ஒரு பேசிக் ரீசனா அமைஞ்சிருச்சு ஸோ அதனால நம்ம வந்து பிகினரா இருக்கும் எந்த ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டே தெரியாமல் நம்ம வந்து ஃபியூச்சர்லையோ ஆப்ஷன்லையோ அதுக்கப்புறமா வந்து இன்ட்ராடேல எடுத்த ஸ்டாக்கு செல் பண்ண ஸ்டாக்கை நாளைக்கு பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் வந்து நம்ம கொண்டு போக வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான் எக்ஸ்பர்ட்ஸுக்கு கிடையாது இது வந்து ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் அடுத்தது யூஷுவல் டிசிஎஸோட ரிசல்ட்டை வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ டிசிஎஸ் ரிசல்ட் வந்து இங்கே அப்டேட் ஆயிருக்கா அதை பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் தமிழில் ஸோ இரண்டாம் காலாண்டு அறிக்கை வெளியீடு லாபம் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் உறைவு ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய கம்பெனி ஐடி நிறுவனம் ஸோ வியாழக்கிழமை ரெண்டாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிதி நிதியாண்டிற்கான இரண்டாம் காலாண்டு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஸோ இவங்களோட நிகர லாபம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு ஸோ இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு சென்ற காலாண்டுடன் ஒப்பிடும்போது ஏழு புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு அது மட்டும் கிடையாது இது வந்து இதோட வருவாய் பார்த்தீங்கன்னா இரண்டாம் காலாண்டில் முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ரூபாயினையும் சென்ற காலாண்டில் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாயினையும் வருவாயாக ஈட்டுருக்கு ஸோ இது வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ புதிய வாடிக்கையாளர்னு பார்க்கும்போது ஹண்ட்ரட் மில்லியன் ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக வேணாம் டிசிஎஸ் டூ க்யூ டூ ரிசல்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றேன் டிவிடெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்லோட் பண்றேன் அடுத்து இன்னொரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் லைக் நான் படித்ததில் இந்திய பங்கு சந்தை வீழ்ச்சி வந்து அஞ்சு நிமிஷத்தில் நாலு லட்சம் கோடி இழப்பு வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து பங்குச்சந்தை வந்து ஐந்தே நிமிடங்களில் நாலு லட்சம் கோடி பட்டியலிடப்பட்டது மும்பை சந்தை பட்டியலிடப்பட்ட மொத்த மதிப்பில் நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி முப்பத்தெட்டு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நாம வந்து ஃபோக்கஸ் பண்றது பிகினர்ஸ் தான் பிகினர்ஸ் உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் ஒரு விஷயங்களா இருக்கும் தேசிய பங்கு சந்தைகள் முன்னூற்றி ஏழு புள்ளிகள் சரிந்திருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குளோபல் நமக்கு டவுனு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தையிலிருந்து வெளியேறி வருவதும் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்ந்து வருவதும் இன்றைய சரிவுக்கு முதன்மையான காரணமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு மார்க்கெட் இறங்குனதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இன்னைக்கு நேத்து வந்து பங்குச்சந்தையில் இது சாதாரணமாக நிகழக்கூடிய ஒன்று இன்னைக்கு இறங்குனது ஒரு பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாது ஏற்கனவே வந்து டென் டு பிப்டின் பெர்சன்டேஜ் இறங்குது சாரி இருக்கு ஸோ இன்னும் வந்து டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மார்க்கெட் இறங்க கூடும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே அப்டேட் பண்றாங்க இது ஒரு முக்கியமான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா இதற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு இந்த இடையேயான வர்த்தக போர் ஒரு முக்கியமான காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுல நேற்று நடந்த ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்காவில் உளவு பார்ப்பதற்காக சீனாவை சேர்ந்த உளவு அதிகாரியை கைது செய்யும்படி அமெரிக்க நீதிபதி நேற்று உத்தரவிட்டது அமெரிக்க விமானம் மற்றும் விண்வெளி நிறுவனங்களில் இருந்து பொருளாதாரம் சார்ந்த ரகசியங்களை திருடுவதற்கும் முயற்சிக்கும் சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக அவர் மீட்டு குற்றச்சாட்டப்பட்டது கைது சம்பவம் அமெரிக்க சீனா உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்த பதற்றம் நிலவியதால் பங்கு சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் நம்ம இன்னைக்கு கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்திருக்கு இது நாளைக்கு முக்கியமான டேட்டாஸ் ஏதாவது இருக்கா மார்க்கெட்ல நாளைக்கு ஏதாவது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கா அப்படிங்கறத நான் காலையில அப்லோட் பண்ற வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் பாரதி ஆர்டெல் இரநூத்தி எண்பத்தி ஆறுக்கு இருந்திருக்கு ஸோ இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா ஹெச்பிசிஎல் ஐஓசி அதுக்கப்புறமா வந்து பிபிசிஎல் கெயில் ஓஎன்ஜிசி அதுக்கப்புறம் எஸ் பேங்க்கு அடுத்து டாப் லாசர்ஸ்னா இந்தியா புல்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் எஃப் எஸ்பிஐ டாடா ஸ்டீல் பஜாஜ் ஃபினான்ஸ் வேதாந்தா வால்யூல ஆக்டிவாக இருந்தது எஸ் பேங்க் ரிலையன்ஸ் திவான் ஹவுசிங் எஸ்பிஐ பஜாஜ் ஃபினான்ஸ் வால்யூம்ல ஆக்டிவாக இருந்தது எஸ் பேங்க் அத்தானே பவர் ஜெயபிரகாஷ் அசோசியேட் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் திவான் ஹவுசிங் இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹைய டச் பண்ண ஸ்டாக்குனா ஆசூஷலா டிஎஸ்பி லிக்விட் ஈடிஎஃப் அப்புறம் சாவ் கோல்டு எஸ்ஆர் பிரகாஷ் டீலர் ஜெயின் ஸ்டூடியோஸ் பெருசாக சொல்லணும்னா டிஎஸ்பி லிக்விட் ஈடிஎஃப் தான் ஃபிஃப்டி டூ வீக் லோக் கேஷ் யூஷல் எயிட் கே மைல்ஸு அதுக்கப்புறமா வந்து ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்கு இன்றைக்கி எயிட் கே மைல்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரூபா அடுத்தது வந்து ஆரோ டெக்ஸ்டைல்ஸு வேறு ஸ்டாக்ஸ் முக்கியமான ஸ்டாக்ஸ்னால் பேங்க் ஆஃப் பரோடா இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து மூணு பேங்க் மெர்ஜாக போகக்கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பாம்பே டையிங் இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு பையஸ் மட்டும் அதிகமாக இருந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு முக்கியமாக சொல்லணும்னா எஸ்எம்எஸ் லைஃப் சயின்ஸ் அதுக்கப்புறமா வந்து விஎஸ்டி மகேந்திரா சிஏஇ இதுலாம் பையர்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருந்திருக்காங்க அடுத்து செல்லர்ஸ் மட்டும் அதிகமாக இருந்த பெரிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டியாபுள்ஸ் ஹவுசிங் ஸோ அதில் வந்து செல்லர்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருந்திருக்காங்க எம் ஃபினான்ஷியல் பந்தன் பேங்க் இது எல்லாமே வந்து செல்லர்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருந்திருக்காங்க ஸோ இது வந்து இப்போதைக்கு வரைக்கும் இருக்கிற பேசிக் நியூஸு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட்லயோ மென்ஷன் பண்ணுங்க ஐ வில் கம் பேக் டு யூ டெஃபினெட்லி சோ இந்த வீடியோவை எவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நன்றி